விருதுகளின் வணக்கம். புதுச்சேரி அரசு சார்பில் வழங்கக்கூடிய நிவாரணத் தொகை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சா, அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புதுச்சேரி அரசு சார்பில் இலவச அரிசிக்கு பதிலாக அவரவரோட வங்கி கணக்கில் பணமும், அது மட்டும் இல்லாமல் கொரோனா நிவாரணத் தொகையாக பணமும் வழங்கப்படுது. இது நேரடியாக அவரவர்களோட வங்கி கணக்கில் மட்டும்தான் செலுத்தப்படுது. ஸோ நிறைய பேருக்கு இப்போ லாக்டவுனில் பேங்க் மூடி இருக்கிறதுனால நம்ம போய் செக் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருப்போம். ஸோ இதை எப்படி நம்ம வீட்டிலருந்தே செக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு pdsswo.py.gov.in/helpdesk/payment_status.aspx அப்படிங்கிற லிங்க்குள்ளே போனோம். லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க்குள்ளே போன உடனே டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக் ஆப்ஷன்ஸில் பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம், புதுச்சேரி பிராந்தியங்களோட 4 பகுதிகளும் இருக்குது. இதில் நீங்கள் எந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத முதல்ல சூஸ் பண்ணிக்கணும். பாண்டிச்சேரி அப்படின்னு சூஸ் பண்ணிடுறேன். ரெண்டாவது ரேஷன் கார்டு நம்பர். இது மேக்ஸிமம் ரேஷன் அட்டையில் இருக்கும், அப்படி இல்லைனா ஸ்மார்ட் கார்ட்லேயும் இருக்கும். அந்த நம்பரை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ என்னோடய ரேஷன் கார்டு நம்பர் நான் கொடுத்துட்டேன். அடுத்தது இந்த கேப்சாவை நம்ம என்ட்ரி பண்ணணும். இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கிறதுனால அதில் எப்படி இருக்கோ அப்படி இருக்கிற மாதிரியே நம்ம என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிவிட்டு நான் வியூ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். லோட் ஆகிட்டு இதில் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட், யாரோட பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம், எந்த பேங்க் நேமு, அக்கௌண்ட் நம்பர், பேமெண்ட் மோடு எதில் வந்திருக்கு, இது வந்து மேக்ஸிமம் வந்து ஆதார் பேஸ்டில் தான் வந்து அக்கௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் யாரோட அக்கௌண்ட்டில் ஆதார் லிங்க் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த அக்கௌண்ட்டில் மட்டும்தான் கேஷ் க்ரெடிட் ஆகும். இதில் இலவச அரிசிக்கு பதிலாக கொடுக்குற மானியம், ரெண்டாவது கொரோனா நிவாரணத் தொகை, இது மட்டும்தான் இதுக்குள்ளே வரும். இது எல்லாமே கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த பேஸ் பண்ணியே பார்க்கலாம். இதில் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எந்த மந்த்துக்கு நமக்கு காசு வந்திருக்கு அப்படிங்கிறத முத கொண்டு நம்ம இதிலே செக் பண்ணிக்கலாம். இதை நம்ம மொபைல் மூலியமாகவும் செக் பண்ணிக்கலாம். மொபைல்லையும் சேம் ப்ராசஸ் தான். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சிம்பிள் ப்ராசஸை முடித்தோம் அப்படின்னா நமக்கு காசு வந்துடுச்சா வரலையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.